ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் 4ல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போயிட்டு இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இப்போ ஒரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தா கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சோஃபாவில் பாலா வந்து அப்படியே சோகமாக படுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் சிவானி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. மழை ரொம்ப ஜோன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரம்யா பார்த்தோம்னா அப்படியே அந்த மலையில் நடந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சிவானி வந்து குட்டி ஸ்டோரி பாட்டு பாடிக்கிட்டு லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரம்யாவும் சிவானியும் சேர்ந்து அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ வந்து திடீர்னு பார்த்தா பாலா வந்து இந்த தடவை ப்ரைஸ் மணி கொடுப்பாங்களா பெட்டி கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலா அப்படி சொன்னதுமே சிவானிக்கும் ரம்யாவுக்கும் அப்படியே ஷாக் ஆகிடுது. ரம்யா இருந்துட்டு ஏன்பா நீ நல்லா தானேப்பா விளாட்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரம்யா இருந்துக்கிட்டு உடனே சிவானி இந்த மாதிரி சொன்னதுமே ரம்யா இருந்துக்கிட்டு ஏன்பா அதை பற்றிலாம் நீ எதுக்குப்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாலா கேட்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வச்சு பார்த்தா இந்த தடவை பிக் பாஸில் கொடுத்த அதாவது டிக்கெட் ஃபினாலிக்கான டாஸ்க் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா பாலா நிச்சயமாக தட்டி தூக்கிடுவார். அவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் வருவாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த தடவை கொடுத்த கேம் எல்லாமே மாறி போச்சு. காரணம் அதுக்கு முக்கியமான காரணமும் ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த தொடர்ந்து இந்த ஒரு நாலஞ்சு நாளும் கடுமையான மழை சென்னையில் பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கார்டன் ஏரியாவில் அதாவது பார்த்தோம்னா அந்த மைதானத்தில் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுக்க முடியும். ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த இடத்துல கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பிக் பாஸ் வந்து அந்த போட்டிகள்லாம் சின்ன சின்னதாக மாற்றிட்டாங்க. நடந்து முடிந்த டாஸ்க் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பலூன் டாஸ்க்கை தவிர வேறு எதுலேயும் பாலாவால் ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதில் பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா மியூசிக்கல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கில் வந்து பாலா வந்து எல்லாம் ரிவர்ஸ் ஆகி ஜீரோ ஆனது பெரிய அவருக்கு வந்து அதுலேருந்தே ஒரு மாதிரி டல் ஆகிட்டார் பாலா. அதுக்கப்புறம் வர டாஸ்க்லேயாவது அடித்து தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நினப்பில் இருந்துக்கிட்டு இருந்தார். பார்த்தா அடுத்தடுத்து மழை பெஞ்சதுனால டாஸ்க்குகள்லாம் மாறி போச்சு. நேற்று பார்த்தா அந்த வளையத்துக்குள்ளார பந்து சுற்றுற டாஸ்க்லேயும் கடைசியில் தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கு பார்த்தோம்னா எமோஜி கொடுக்குற டாஸ்க்கில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சேர்ந்து பாலாவை வந்து லாஸ்ட் பிளேஸில் குத்திட்டாங்க. நல்ல வேலை ஆரி லாஸ்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸாவது வந்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அதுலேயும் அவர் நினைச்ச மாதிரி ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்க்கும்போது பாலா வந்து ரொம்பவே ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால அதாவது வந்து அவரால் வந்து டிக்கெட் ஃபினாலே அந்த டாஸ்க்கில் வந்து வின் பண்ண முடியுமா? ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ரெண்டு டாஸ்க்கும் வந்து மழை இல்லாமல் இருந்து ஒருவேளை நல்லா ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா வேணால் பாலா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேறு மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பாலாவால் வின் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்கோரின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பாலா வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே போகிறது பெரிய ஒரு வாய்ப்பு கம்மி தான். ஒருவேளை கோல்டன் டிக்கெட் கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தா அது ஹெவி மூமெண்ட்டாக இருந்து அதை வேணால் எஃபெக்ட் போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா எது எப்படினாலும் இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்கும்போது பாலா ரொம்பவே ஒரு அப்படியே மைண்ட் அப்செட்டில் இருக்கிறாரு. அதனால தான் ப்ரைஸ் மணி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அவரோட மைண்ட் செட்டு போயிடுச்சு. ஒருவேளை இப்படி பண்ணாங்க அப்படின்னா கேமில் பெரிய ட்விஸ்ட்டு வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா ப்ரைஸ் மணி வெயிட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆரியோ அல்லது வந்து பாலாவோ ப்ரைஸ் மணி வாங்கிட்டு வெளியில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பிக் பாஸ் வட்டாரத்தில் பேசப்படுது. வெயிட் பண்ணி இன்றைய எபிசோட் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன, பாலா ஒரு வேலை அப்படி ப்ரைஸ் பண்ணி கொடுத்தா வாங்கிட்டு போவாங்களா என்ன எது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னைக்கு உள்ள எபிசோடில் அதாவது வந்து ஒருவேளை நல்ல டாஸ்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வெளியில் கார்டன் ஏரியாவில் கொடுக்கலனாலும் உள்ளுக்கு அதாவது மற்ற இடங்களில் கிச்சன்லையோ அல்லது வெளில ஹால்லையோ அந்த மாதிரி மற்ற இடங்களில் மழை பெய்யுதுங்கிற ரீசனால் அப்படி கொடுத்தாலும் அந்த இடத்துலையாவது ஒரு நல்ல டாஸ்க் கொடுக்கலாம், இப்படிப்பட்ட டாஸ்க்லாம் கொடுக்கலாம், அந்த டாஸ்க்லாம் டஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட டாஸ்க்கையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். யார் அதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க, ஃபைனலுக்கு போகிறதுக்கு யார் தகுதியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.